நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே பெரியவர் தன்னுடைய பால்ய பிராயத்தை பற்றி தன் வாழ்க்கையிலே ஒரு பதிவு செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய 13வது வயதிலே துறவுக்கு வந்தார். பள்ளியிலே அப்பொழுது அவர் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார். திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மிஷன் பள்ளியிலே நல்ல ஆங்கில ஞானத்தோடு ஆங்கிலம் பேசி நாடகத்திலெல்லாம் நடிக்கக்கூடியவராக 12 வயதிலே வகுப்பிலேயே முதல் மாணவனாகவும் திகழ்கின்றவராக பெரியவர் இருந்தார். ஒரு மிகச்சிறந்த மாணவர் தான் நமக்கெல்லாம் குருவாக 13 வயதில் கிடைத்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடங்கள் வேறு. மடாதிபதியாக ஆன பிறகு நம்முடைய சாஸ்திரம், நம்முடைய தர்மம் இவைகளெல்லாம் ஒரு மடாதிபதிக்கு தெரிந்திருக்க வேண்டும். மிக இளம் வயது என்கின்ற காரணத்தினாலே மடத்திலே இருக்கக்கூடிய வேத விற்பன்னர்கள் பெரியவருக்கு சாஸ்திர ஞானத்தை உருவாக்குவதற்காக பாடங்களை போதித்தார்கள். அந்த காலத்தில் இளம் வயதில் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற துறவுக்கு மைத்ரீம் தபஸ் என்று பெயர். 13 வயசிலேயே சந்நியாசம், அதைத் தொடர்ந்து தவம், அதாவது மந்திர ஜபம். இந்த காலகட்டத்திற்கும் இந்த செயல்பாட்டிற்கும் மைத்ரீம் தபஸ் என்று பெயர். இந்த தபஸில் மிகப்பெரிய சக்தி இருப்பதாக பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார். குறிப்பாக 10 வயதிலிருந்து 20 வயதிற்குள் மனதை புலனை அடக்க ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அவர்களால் மிகப்பெரிய சாதனைகளை சாதாரணமாக செய்ய முடியும். ஏன்னா இந்த பருவத்தில் மனம் மயங்கி அல்ப ஆசைகளின் பின்னால் செல்லும். ஒரு பொறி உருண்டைக்கு நாம் திருடுவோம், நல்லது கெட்டதே தெரியாது, சொன்னாலும் புரியாது, புரிந்து கொள்ளுகின்ற வயசு கிடையாது, உடம்பில் வந்து சக்தி திரண்டிருக்கும். எவ்வளவு பெரிய மலைப்படிகளிலும் குரங்கை போல் குதித்து ஏறிவிடுவோம், மரக்கிளைகளில் தாவுவோம், கிணறு கண்டால் குதித்து அளவலாவுவோம், ஆற்றிலே நீந்துவோம், ஓடுகிற பாம்பை பிடிப்போம், காளையை அடக்குவோம். பருவம் அப்படி. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். ஒருவர் சொன்னதை கேட்டு அதன்படி பணிந்து நடக்கிறான் என்று சொன்னாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த வயசுல இப்படி ஒரு தன்மையா, எதை சொன்னாலும் ஏன் என்கின்ற கேள்வியை கேட்காமல் உட்காருனா உட்கார்றது, எழுந்துருன்னா எழுந்திருக்கிறது, போனா போறது, கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒருவர் நடக்கிறான் என்னும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படுகிற தபஸ் இருக்கிறது, அதற்கு பெயர் தான் மைத்ரீம் தபஸ். இந்த மைத்ரீம் தபஸ் எனக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலை தந்தது அப்படின்னு பெரியவர் சொல்றார். இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக தெய்வ பாலர்கள் என்று சொல்லப்படுகிற பிரகலாதனை பற்றியும் துருவனை பற்றியும் மார்க்கண்டேயனை பற்றியும் இவருக்கு பாடம் போதித்தவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதனால அப்பொழுதே இவருக்கு புராணத்திலே ஞானம் ஏற்பட்டு விட்டது. அடுத்தது சாஸ்திர ஞானத்தில் ஏற்பட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இவைகளை உள்ளடக்கி கொண்டிருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழி இருக்கிறதே, அந்த மொழியின் ஞானம். ஆக சாஸ்திர ஞானம், புராண ஞானம், சமஸ்கிருத ஞானம் என்னும் மூன்றையும் இவருக்கு அந்த மைத்ரீம் தபஸ் காலத்திலே இவருக்கு அந்த கல்வி இவருக்கு கிடைத்தது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் பெரிய புராணம் இவருக்கு சொல்லப்பட்டது. அதில் உபமன்யு பக்தி விலாசம் போன்ற புத்தகங்கள் இவர் படிப்பதற்கு கிடைத்தது. ஸ்ரீமத் பாகவதம், விஷ்ணு புராணம் இவைகளை எல்லாமும் பெரியவர் அவர்கள் இந்த காலகட்டத்திலே வாசித்தார், வாசிக்க செய்தார்கள். வாசிக்க செய்து அவருக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் அப்பொழுது தெளிவுபடுத்துவதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், பெரியவருக்கு ஒரு முறை படித்த மாத்திரத்திலேயே அவருக்கு கற்பூர புத்தி அப்படியே உள்ளே தங்கிவிட்டது. அதனுடைய நுட்பங்கள் அப்படி அப்படியே தங்கிவிட்டது. ஆசிரியர்களுக்கே அவர் பாடம் போதிக்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாணவராக அவர் இருந்தார். அந்த வயசுக்குண்டான ஒரு விளையாட்டுத்தனமும் இருந்தது. ஒரு முறை அவர் இந்த வித்தைகளை எல்லாம் கற்றது எங்கே என்று சொன்னால், திருச்சிக்கு பக்கத்திலே இன்றைக்கும் தொட்டியம் முசிறி
என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலே மகேந்திர மங்கலம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த இன்றைக்கு மகேந்திர மங்கலத்திலே பெரியவர் படித்த பாடசாலை இருக்கிறது, அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. காவிரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊர். அங்கே தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. பிரத்யேகமாக அதாவது காலையில் எழுந்திருந்தவுடன் ஆற்றிலே ஓடுகின்ற காவேரி ஆற்றிலே ஸ்நானம், அதற்கு பிறகு கோவிலுக்கு வந்து வழிபாடு, அதற்கு பிறகு ஆசிரமத்திலே அமர்ந்து ஆசிரியர்கள் பாடங்களை சொன்னார்கள். ஒரு மாறுதலுக்காக காவிரி ஆற்று மணலிலே அமர்ந்து கொண்டு மர நிழலுக்கு கீழே ஓடுகின்ற ஜலத்தை பார்த்து கொண்டு அவருக்கு போதனைகள். எப்பொழுதுமே ஆற்றங்கரையிலே அபூர்வ சக்திகள் நிறைய இருக்கும். அங்கு வீசுகின்ற காற்றிலே ஆக்சிஜன் நிறைய இருக்கும், குளிர்ந்த தன்மை இருக்கும். அடுத்தது துஷ்ட சக்திகள் அங்கே நடமாடுவதற்கு இடம் கிடையாது. ஓடுகின்ற ஆற்றுக்கு மிகப்பெரிய சக்தி. அதனால் ஆற்றங்கரை என்பது கல்வி கற்பதற்கும் பொழுதை போக்குவதற்கும் சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் தியானம் செய்வதற்கும் மிக மிக ஏற்ற இடம். மற்ற இடங்களைப் போல் அது கிடையாது. அதனால் அங்கே உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரியவர் அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார், ஆசிரியர் அவர்கள் பாடம் சொல்லுகிறார். ஆனால் பெரியவர் விளையாட்டாக மணலை கோபுரம் போல குவித்து விளையாடி கொண்டிருக்கிறார். ஒரு பள்ளி மாணவனாக இருந்தால் பிரம்பெடுத்து அடித்து இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது, சொல்றத கேளு என்று சொல்லி திருத்தலாம். இவர் மடாதிபதி, அந்த ஸ்தானத்துக்கு வந்து விட்டவர். மடாதிபதிக்கு வயது கணக்கு கிடையாது, ஸ்தானம்தான் கணக்கு. மடாதிபதியை பெற்றவர்கள் பார்த்தால் கூட குருவாக கருதி கீழே விழுந்து வணங்க வேண்டும். இப்படி அந்த மடாதிபதிக்கு அந்த ஸ்தானத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆசிரியர் இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து இப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே, சொல்லுவது கேட்கிறாரோ கேட்கலையோ, இவரை நாம் கண்டிக்கவும் முடியாது, நாம் என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே, எப்படி நான் இவருக்கு எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைப்பேன் என்று மனசுக்குள்ளே மருகுகிறார். மருகின நிலையில் என்ன பண்ணார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு வழி என்ன தெரியுமா, இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று அவர் அந்த வழியை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து அதன்படி நடந்து கொள்வது என்று அவர் முடிவு செய்தார். அவர் என்ன முடிவு செய்தார், அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, அதை தொடர்ந்து இந்த மைத்ரீம் தபஸ் என்கின்ற விஷயத்திலே பெரியவர் எந்த அளவிற்கு உயர்தரத்துக்கு சென்றார், நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.